இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது முதல்ல ஏர் ஸ்ட்ரைக்காக இருந்தது, வான்வழி தாக்குதல். அதற்கு பிறகு தரைவழி தாக்குதல். இப்போ கடலுக்குள்ளே போய் போராட்டங்கள், அதை தாண்டி கடலுக்குள்ளேயே ஹைஜாக் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு பகுதியாக துருக்கியிலிருந்து இந்தியாவை நோக்கி வரக்கூடிய ஒரு கப்பல் வந்து ஹைஜாக் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கப்பல் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு கேட்டால், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தொழிலதிபர் ஒருத்தருக்கு சொந்தமானது. இந்த கப்பல் வந்து பிரிட்டன் அரசால் பதிவு செய்யப்பட்ட ஒரு கப்பல், ஜப்பானுக்கு குத்தகைக்கு விடப்பட்ட ஒரு கப்பல். இந்த கப்பலில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து ஒரு கேலக்ஸி லீடர்ஷிப் அப்படிங்கிற பேரில் இயங்கக்கூடிய இந்த கப்பலானது தொடர்ந்து 52 மாலுமிகளை சுமந்து கொண்டு பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இது ஒரு சரக்கு கப்பல். அப்போ இந்த சரக்கு கப்பலில் இப்போதைக்கு இருக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 25 பேர் யார் இருக்காங்கன்னா, உக்ரைன், பிலிப்பைன்ஸ் அண்ட் பல்கேரியா நாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க. இந்த கப்பல் இப்போக்கு என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. செங்கடல் அண்டு மத்திய தரைக்கடலுக்கு இடப்பட்ட கேப்பில் வந்து இதை கடத்திட்டு போனவங்க யார் அப்படின்னா, ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள். இவங்க யாருக்கு ஆதரவானவங்க அப்படின்னு பார்த்தா, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவானவங்க. தொடர்ந்து ஏமனில் இருந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலுடைய தெற்கு இஸ்ரேல் பகுதியில் தொடர்ந்து தாக்குதலை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போது சவுதி அரேபியா தன்னுடைய வான்வெளியை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அந்த சவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு உத்தரவு போட்டது. மாறாக சவுதி இஸ்ரேல் வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிற உத்தரவையும் போட்டது. இப்படி தொடர்ந்து அரபு நாடுகளே இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் இந்த கப்பல் அப்படிங்கிறது ஹைஜாக் செய்யப்பட்டிருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இந்தியா அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கப்பல் திருப்பி விட்டுருங்க அப்படின்னு அமெரிக்கா கோரிக்கை விடுத்திருக்கு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள்ட்ட. ரெக்வஸ்ட் தான் வச்சுருக்காங்க, ஆர்டர் பண்ண முடியாது. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப பெரிய லெவலில் இன்னைக்கு பேச பொருளாக மாறி இருக்கு. அடுத்து கடல் ராசா நான் தான் அப்படிங்கிறத ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நிரூபிச்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் தொடர்ந்து உலக நாடுகள் மத்தியில் எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. உலக அதிசயத்தில் ஒன்றா இருக்கக்கூடிய சாய்ந்த கோபுரம் அப்படிங்கிற அந்த கோபுரத்தை நம்ம ஜீன்ஸ் படத்தில் கூட பார்த்துருப்போம். சில பேர் நேராக கூட போய் பார்த்துருப்பீங்க, வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க. அந்த கோபுரம் முழுக்க அப்படி அழகாக பாலஸ்தீனத்தினுடைய கொடியை வந்து பறக்க விட்டுருக்காங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள். இது பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும், மாணவர்கள் மத்தியில் இப்படி ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது எங்கிருந்து வந்தது, யார் சொல்லி கொடுத்தா இது அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. நல்ல ஆசிரியர்கள் அவங்களுக்கு இருந்திருப்பாங்க போல அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஆஸ்திரேலிய கால்பந்து அணி 21ஆம் தேதி விளையாடக்கூடிய ஒரு மேட்ச், அது வந்து இப்போ எங்கே நடக்க போகுதுன்னா, குவைத்தில் அந்த மேட்ச் நடக்க போகுது. உலகக்கோப்பைக்கான தகுதி சுற்று. இந்த கால்பந்து விளையாடக்கூடிய நபர்களுடைய அந்த இருதயம் அப்படிங்கிறது ரொம்ப பலமானதாக இருக்கும். அதே நேரத்தில் அன்புக்குரியவங்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக வந்து சொல்லணும்னா, மாரடோனா மாதிரியான அர்ஜென்டினா நாட்டுக்காரங்கள்லாம் இந்த போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய லெவலில் விரும்பலை. அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய செகுவேராவினுடைய பிறந்த ஊராக இருக்கக்கூடிய அவங்க பொண்ணு எல்லாருமே இந்த போரை நிறுத்துவதற்கான பெருமுயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து குரலாக பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து அமைதி நிலவணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், பாலஸ்தீன மக்களுக்காக நிதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உலகளாவிய அளவில் திரட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் குவைத்தில் நடவடிக்கூடிய இந்த கால்பந்து தகுதி சுற்றில் ஆஸ்திரேலியா அணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக நிதி திரட்டுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. நாங்கள் விளையாண்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ரூபா மூலியமாக பாலஸ்தீன மக்களுக்கு அந்த நிதியை கொடுக்க விரும்புகிறோம் அப்படின்னு ஒரு கால்பந்தாட்ட அணி வந்து அறிவிச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கு அமைதி நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அரபு நாடுகள் வச்சுருக்காங்க. அதைய முழுமையாக ஏற்றுக்கொண்டு சைனா, நாங்கள் அமைதி நிலைநாட்டுவதற்கு நாங்கள் தயார் அப்படின்னு களம் புகுந்திருக்காங்க. அமெரிக்கா கிட்ட போய் நின்றாங்க அரபு நாடுகள், அமெரிக்கா உதவல. அப்படியே கம்யூனிச நாடுகளின் பக்கம் ஜம்ப் பண்ணியிருக்காங்க அரபு நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் எல்லாரும் போய் நின்றுருக்காங்க. முக்கியமாக ஜோர்டான், எகிப்து, சவுதி அரேபியா இவங்க எல்லாமே அமெரிக்காவினுடைய அடிவரடிகள். அப்படிப்பட்டவங்க டைரெக்டாக இப்போது சீனாவின் பக்கம் போய் நின்றுருக்கிறதுங்கிறது பெல்ட் அண்ட் ரோடு திட்டம் உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்களுக்கு அடிக்கோளாக அமையும். அவங்களுடைய விவசாயத்திலையும் பெரிய அளவில் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்கும் போது அதை கற்றுக்கிறதுக்கான ஆர்வமும் அரபு நாடுகளுக்கு இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் தாண்டி,
பாலஸ்தீனத்துக்கு நன்மை வகிக்கக்கூடிய விஷயங்களை சீனா செய்யுங்க அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது. இஸ்ரேலையும் பகச்சிக்கக்கூடாது, பாலஸ்தீனத்துக்கும் நல்லது நடக்கணும். இப்படி அரபு நாடுகள் இரண்டு பக்கங்களையும் அடிவாங்கக்கூடிய மத்தளமாக அவர்கள் காட்சிப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது எந்த அளவுக்கு பொய்யா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இல்லை உண்மையாக இருக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இப்போது சீனா உதவுவதற்கு தயார் அப்படிங்கிற ஒரு பதில் வந்து கிடச்சிருக்கு. அந்த பதில் வந்து ஒரு ஆறுதலான பதில் தான். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா வடகொரியா மட்டும்தான் இதில் இன்னமும் பதில் சொல்லாமல் இருக்குது. அணு ஆயுதங்களை சோதனை பண்ணுறதுலேயே தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வடகொரியா இந்த போருக்குள்ளே இன்னும் என்றாகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது பேச்சை கூட இன்னும் ஆரம்பிக்கலைங்கும் போது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம்தான். கம்யூனிச நாடுகளுடைய முக்கியமான மூன்று நாடுகள் சைனா, வடகொரியா அண்டு ரஷ்யா. ஸோ ரஷ்யா இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவோட கடைசியில் பார்ப்போம். டபிள்யூஹெச்ஓவினுடைய ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அல்ஷிஃபா மருத்துவமனையில் வெளியேற்றப்பட்ட அந்த 39 குழந்தைகள், ஏன்னா 8 குழந்தைங்க இறந்து போயிடுச்சு, 31 குழந்தைகள் மட்டும்தான் உயிரோடு இருக்குது. அவங்கள வந்து அந்த அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில கொண்டு போய் துருக்கியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான வேலைகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் நாசர் ஹாஸ்பிட்டலுக்கு டிஸ்போஸ் பண்ணலாம், அங்கே மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய யோசனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நாசர் ஹாஸ்பிட்டல்லையும் பக்கத்தில் இருக்குது, அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே தான் நாசர் ஹாஸ்பிட்டலு, அங்கேயும் 120 மேற்பட்ட மக்கள் வந்து காயம்பட்டு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வரக்கூடியவங்களுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாமல் நாசர் ஹாஸ்பிட்டலும் கூடிய விரைவில் மூடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தோனேஷியா மருத்துவமனைகள் மீது தொடர்ந்து இஸ்ரேல் இராணுவம் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கு. காசாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மருத்துவமனைகளில் இந்தோனேஷிய மருத்துவமனையும் ரொம்ப முக்கியமானது. அந்த மருத்துவமனையின் மீதும் ஏர் ஸ்ட்ரைக் மட்டும் கிடையாது, சுற்றிலும் 4 பில்டிங் கார்னர்லையும் அட்டாக் வந்து நடத்திக்கிட்டு இருக்கு. கூடிய விரைவில் பில்டிங்கே இடிஞ்சு விழுந்துடும் போல அந்த அளவுக்கு அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கிறது. ஸோ பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடிய தொடர்ந்து வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் ராணுவம். அதுக்கு சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மருத்துவமனைக்கு கீழே வந்து ஹமாஸினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். அதுக்கு ஆதாரமாக அவங்க அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு சுரங்கத்தை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அந்த சுரங்கத்தில் அவங்க காட்சிப்படுத்தின விதம் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டலை, அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி வந்து ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை டைம்ஸ் நாம் அல்ஜிசிரா உள்ளிட்ட செய்தி நிறுவனங்களும் அவங்க ஐடிஎஃப் செய்தி வெளியிட்டதாக அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் 10 மீட்டர் ஆழத்துக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னா வந்து ஒரு டனலுக்கு உள்ளே வந்து வே போகுது. 10 மீட்டர் ஆழம் அப்படின்னா 32 அடி, இதான் கணக்கு. அப்போது அந்த உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு கட்டு, அதுக்கப்புறம் ஒரு கட்டு, இப்படி போனதுக்கு பிறகு அந்த கட்டு போனதுக்கு பிறகு 55 மீட்டர்ஸுக்கு வந்து ஒரு பெரிய நீளமுடைய ஒரு டனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 அடி உயரத்துக்கு 4 அடி அகலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டனல் ஒன்று போகுது. அது 55 மீட்டர், கிட்டத்தட்ட 180 அடி சொல்லப்போனால் அந்த 180 அடிக்கு வந்து போகுது. அது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோசிங்காக இருக்குது, அந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு, ஷட்டர் மாதிரி இருக்குது. நம்ம ஏற்கனவே அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், அவங்க ஹமாஸோட டனல் வந்து ஷட்டர் மாதிரி இருக்கும், அதில் வந்து கேமரா ஃபிட்டிங்லாம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அக்சஸ் இருந்தால் மட்டும்தான் உள்ளேயே போக முடியும். இடித்தோம் அப்படின்னா வந்து அது என்ன மாதிரி வந்து சுரங்கம் வந்து மொத்தமாக மூடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த கேமரா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்தி அடுத்த ஸ்டெப்பு அவங்க இஸ்ரேல் ராணுவம் அந்த கதவை அட்டாக் பண்ணுறதுக்கான எந்த முயற்சியும் பண்ணாமல் அந்த வீடியோவை மட்டும் பதிவு பண்ணி வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியோட நிறுத்திக்கலாம். அடுத்ததாக ஃப்ரான்ஸு மருத்துவ கப்பல் ஒன்று அனுப்ப போகிறாங்க காசாவுக்கு. தொடர்ந்து ஃப்ரான்ஸினுடைய அதிபர் தொடர்ந்து நமக்கு இங்கே காசா மக்களுக்கு வந்து தொடர்ந்து உதவிகள் செய்யக்கூடிய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஃப்ரான்ஸ் மக்களையும் தொடர்ந்து இஸ்ரேல் இராணுவம் தாக்கிக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய பல்கலைக்கழகங்கள், அவங்களுடைய கல்லூரிகள் மீதும் காசாவில் இருக்கக்கூடிய இடங்களையும் தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த மக்களையும் கைது பண்ணி இஸ்ரேல் சிறைகளில் அடைச்சிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் இராணுவம். இதெல்லாம் தாண்டி தொடர்ந்து அந்த ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற நாடு காசாவின் பக்கம் நின்று கொண்டு இருக்கிறது. மனிதநேயம் மிக்க மனிதர்களாக ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்கங்கிறத இந்த ஆட்சியாளர்களும் அப்படி தான் இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களும் காசாவுக்கு ஆதரவான போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறது செய்தியாக வருகிறது. ஏன்னா உலகம் முழுவதும் வந்து 4300 போராட்டங்கள் இது வரைக்கும் நடந்திருக்கு. இந்த 4300 போராட்டங்களில் ஃப்ரான்ஸும் ஆப்பிரிக்காவில் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் அதிக அளவிலான போராட்டங்களை பதிவு செஞ்சுருக்காங்க. ஈரான் ரஷ்யா இந்த இடத்துல கிளம்புறங்குங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சுருக்கு. ஏற்கனவே வந்து கெமினி அவங்க ஏற்கனவே ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருது, என்னென்னா
அரபு நாடுகள்லாம் வந்து இஸ்ரேல் மீது பொருளாதார தடை விதிக்கணுங்கிற கோரிக்கையை வச்சுருந்தாலும் அரபு நாடுகள்லாம் ஒன்று திரளும் ஒன்றும் அப்படிங்கிற வார்த்தையை ரைசி வச்சுருந்தார். இப்படி தொடர்ந்து வந்து ஈரான் மட்டும்தான் வந்து அரபு நாடுகளை ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் கத்தார் ஹமாஸையும் இஸ்ரேலையும் ஒரு பழைய கைதிகளை விடுவிக்கிறதுலையும் போர் நிறுத்தத்தை செய்கிறதுலையும் அவங்களுடைய பங்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அவங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இறுதிக்கட்டத்தில் வந்து நாங்கள் இருக்கோம். பிணைய கைதிகளை விடுவிக்கிறது தொடர்பாகவும் போர் நிறுத்த 3-4 இல்லை 5 விடுவிக்கிறதுக்கான பெரிய பிளான் வந்து ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ 240 கைதிகளில் பிணை கைதிகளில் ஏற்கனவே வந்து ஒருத்தவங்களுடைய உடல் அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் கண்டெடுக்கப்பட்டது. இன்னொருத்தவங்களுடைய ஒரு 86 முதியவருடைய உடலையும் ஹமாஸ் வந்து காட்சிப்படுத்திருந்தாங்க. அவங்க இஸ்ரேல் நடத்திய ஏர் ஸ்ட்ரைக்னால் பீதி அடைந்து செத்து போயிட்டாரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த நிகழ்வுகள்லாம் அரங்கேறிச்சு. இப்படி வந்து தொடர்ந்து வந்து மீதி இருக்கக்கூடியவங்களால் உயிரோடு மீட்கணும் அப்படின்னா ஹமாஸ் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை பரிசீலிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தாக இருக்கிற இஸ்ரேல்கிட்ட கத்தார் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. ஈரானுடைய உயர்மட்ட ராஜதந்திரி உசைன் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் பதிவு செஞ்சுருக்காங்க. ரஷ்யா தன்னுடைய மௌனத்தை கலைத்து இங்கே பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக களமிறங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க. ஆனால் ரஷ்யா வந்து ஏற்கனவே வந்து ஹமாஸினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாமே ரஷ்யாவுக்கு போய் பேச்சுவார்த்தைலாம் நடத்தியிருந்தாங்க. ரஷ்யாவினுடைய பிணை கைதிகளும் ஹமாஸால் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடிய விரைவில் அந்த பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்ட பிறகு ரஷ்யாவினுடைய உதவி பாலஸ்தீனத்துக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஈரானுடைய உயர்மட்ட அதிகாரி பேசியிருக்கக்கூடிய பேச்சும் அப்படிங்கிறதும் வெளிவந்திருக்கு. தொடர்ந்து வந்து இந்த போர் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு. போர் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி தெரியலை. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அப்டேட்டோட மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.